காடுவரை பாதர் கடைசி வரை யாரோ என்ன மாப்ள வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு கொப்பர பாத்தியா வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளிய போறதுண்டா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சாட்டி லோட் பண்றேன் கொப்பரா எங்கடா என்ன மரியாதை செய்யுது அவன மரியாதை மட்டும் இல்ல நான் எங்கன்னு சொன்னா மண்டையும் தேஞ்சு போயிடும் அது மூஞ்சி 2 கிலோமீட்டர் இருக்கா சும்மா தோச்சிட்டு இருக்கியா படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது கரண்ட் மரத்தை பார்த்தா கார் தூக்கணும் போல தோணுது சொல்றா ஐயா மனித வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள் திரும்ப நாயோட வரல அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே கொப்ப நாயோட திரும்பி பானாயே அக்கா என் நாய பாத்தீங்களா வேற வேலை இல்ல போயா இருத்தி பிளி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த பாருங்க வைத்தியர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல கயிறு கீர் தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன் நல்ல வேளை நாய் உயிர் தங்கும் சொன்னாருங்க அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீலிங் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும் இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு சேல ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கறேன் பகல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருனா ஏய் கள்ளி சாராதி கலக்கி அடிச்சனா என் மச்சான் எம் சமம் கொஞ்சமா குடிங்க வயிறு வெடிச்சிட போகுது அண்ணே உங்க மச்சான் அந்த பத்தி மட்டும் பேசாத நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன் நீங்க அடிங்கண்ணா எனக்கு தெரியும்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா அது வந்து மச்சான் எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வருது அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பாடிய ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திரும்புங்க முதுகாடாயுது கரும்பு பாறை மாதிரி